எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இனி பார்த்தீங்கன்னா மெட்டல் சோல்ஜர்ஸ் 2 அப்படின்ற கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது ஏது இருக்குன்றத ஃபுல்லாக வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேமுடைய ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 135 MB. ஃபஸ்ட்டு இறங்கின உடனே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சொல்கிறாங்க என்னென்ன கண்ட்ரோல்ஸ்னு, இது பேக் போகிறது, இது மாடி போகிறது, அப்புறம் ஜம்ப்பு, மேலே ஷூட் பண்ணுறது, கீழே ஷூட் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும் அந்த ஜம்ப் மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நீங்கள் வந்து மேலே வந்து ஜம்ப் பண்ண முடியும் உங்களால். நான் வந்து ஜம்ப் வந்து ஃபஸ்ட்டு பண்ணாமல் இருந்தேன், ஸோ இப்போ வந்து ஜம்ப் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கேம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்லைன் கேம் தான். நான் இன்டர்நெட்டை வந்து ஆன் பண்ணி வச்சு ப்ளே பண்ணலை, ஏன்னா ப்ளே பண்ணால் ஆடு வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து ப்ளே பண்ண இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து இன்டர்நெட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு அந்த கேம் வந்து ப்ளே பண்ணேன். ஏன்னா இந்த கேம் வந்து ஏன் இன்ஸ்டால் பண்ணேன்னா வித்தியாசமாக காமிச்சிருந்தாங்க, ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் ப்ளே ஸ்டோரில். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணேன். ஆனால் அதுவும் ப்ளே பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கா இல்லையான்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிடும். இப்போ அந்த டார்கெட்டை வந்து ஷூட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுறோம். ரொம்ப குட்டி குட்டியாகவே கொடுத்துருக்காங்க கேரக்டரை. ஓகே, கார் மேலேருந்து ஜம்ப் பண்ணி போகிறோம். பெருசாக நிறைய கண்ட்ரோல்ஸ்லாம் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் தான். ஹேங் ஆகுதா லேக் ஆகுதா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் பட் ஏதோ ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்லோவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சிவரான நடுவில் வச்சுருக்காங்க, ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போனோம். பார்க்க நம்மளாம் சின்ன வயசில் கான்ட்ராலாம் கேம் ப்ளே பண்ணியிருக்கோம், அதே மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த மாதிரியும் சொல்ல முடியாது, லைட்டாக பார்க்க அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஜம்ப் பண்ணி போனோம். இங்கே ஜம்ப் பண்ணி கீழே குதிக்க சொல்கிறானுங்க, ஆனால் நானும் குதிச்சு குதிச்சு பார்க்குறேன், ஒன்றே பண்ண முடியல, அது உடைய மாட்டேங்குது. ஒருவேளை குண்டு போடணுமோ? குண்டே நம்மக்கிட்ட கிடையாது. சரி விடு, இந்த டார்கெட்டை விட்டுடலாம். வீடு அந்த சைடு முன்னாடி போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே ஒரு வெடிகுண்டு இருக்குது, இப்போ குண்டு எடுத்து அவன் தலை மேலே போடணும். நம்மளுடைய குட்டி எஸ்கே யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து மினிமல் வீடியோஸ் டெய்லி வந்து ப்ளே பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கும் சேனலுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் குட்டி எஸ்கே யூடியூப் சேனல் வந்து தெரியல, இந்த வீடியோக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ குட்டி எஸ்கே யூடியூப் சேனலை பார்த்திங்கன்னா போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். மினிமல் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். 5 crores மேலே பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து எல்லாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு பாருங்கள். ஓகே, ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே எடுக்க கொடுத்துருக்கானுங்க, அதெல்லாம் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே குதிக்கணும், அது ஜம்ப் பண்ண முடியாமல் இருக்கும். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. ஓ, பறக்கிற பவர் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஜெட் பேக் மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கோம். இப்போது எங்கே கீழே கொடுக்கணுமா? ஓகே, கீழே வந்தாச்சு. இது என்னதுன்னு தெரியல. ஓ, வண்டிக்குள்ளே இறங்கியாச்சு, என்னடா அது? ஓகே, வண்டிக்குள்ளே இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து எனிமீஸ் அட்டாக் பண்ணணும்னு வரானுங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்துட்டுருக்கானுங்க. இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி திரும்பி, ஐயோ இப்படி திரும்ப மாட்டேங்குது. இதுக்கும் பவர்லாம் குறையுதா? குறையுது குறையுது. ஓகே, வந்தது எல்லாத்தையுமே வந்து அடித்து தள்ளிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு வந்து ஒரே லைக் மட்டும் பண்ணிங்கன்னா, லைக் பண்ண நீங்கள் மறந்துடுறீங்க. ஸோ லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கேமிங் ரகசன்ற சேனல். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளுக்கு குட்டி எஸ்கே யூடியூப் சேனலும் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா மினிமல் வீடியோஸ். ஓகே, பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவல் வந்து எனக்கு தெரிஞ்சு முடிச்சிடும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் லெவல் அட்ரா 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 வர ஒவ்வொருத்தையும் அடிச்சுட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த கேம் வந்து ப்ளே பண்ணும்போது ஒரு ஃபீலே இல்லை, ஏதோ ஒரு மொக்க கேமாக ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது. ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலும் ப்ராப்பராக போக மாட்டேங்குது, அதை முடிச்சாலும் கேம் ஃபினிஷ் பண்ணுறோன்னு ஒரு இது இன்ஃபர்மேஷன் வரமாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு. பாப்போம் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் வந்து ப்ளே பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்றத. அதே மாதிரி கேரக்டர் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாலும் ஓகே மாதிரி தெரிஞ்சிருக்கும். ரொம்ப குட்டியாக கொடுத்துட்டாங்க, ஆனால் தம்ப்நெயிலில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நல்லா இருந்தது பார்க்க. ஆனால் அங்கேயும் குட்டி குட்டியாக இருந்தது, ஆனால் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் ப்ளே பண்ணோம். ரொம்ப குட்டி குட்டியாக ஜம்ப் ஒவ்வொங்க பண்ண முடியல, ஈஸியாக டக்குன்னு அவனுங்க அட்டாக் பண்ணி தூக்கிடுறாங்க நம்மளை. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த கேம் வந்து ப்ளே பண்ணும்போது. அது ஏன் என்றன்றது தெரில. போக போக எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்லாம். ஓகே, இது வந்து முடித்த உடனே மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டில் அந்தளவுக்கு நான் காமிக்கலன்னு சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஹோமுக்கு போயிடுமா? ஹோம் போயாச்சு. இப்போது நெக்ஸ்ட் லெவலா? என்னடா நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு அதே லெவல் எனக்கு தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சேம் லெவலில் அப்ளை பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் லெவலா? என்னடா டக்குன்னு அடிச்சிட்டான், பொசுக்குன்னு அடிச்சிட்டான். அதே லெவல் தான் நினைக்கிறேன். இப்போ ப்ளே பண்ண அதே லெவல் வருது போல். ஆனால் இந்த தடவை ஹெலிகாப்டர்லாம் ஆளுறானுங்க. ஓகே, அட்டாக் பண்ணியாச்சு. இப்போ அட்டாக் பண்ணிட்டு இப்போ வந்து மேலே வந்து ஜம்ப் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே அங்கே வந்து ஆறாம் மார்க் காமிச்சிட்ருக்கு, இந்த பாக்ஸில் தள்ளிட்டு போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து செம்மையாகவே பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் இவங்க சொதப்பியிருக்காங்கன்றதான் நான் சொல்லணும், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஏன்னா எத்தனை பேருக்கு
பிடிக்கும் பிடிக்காது எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான். ஸோ எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் இந்த கேமை சொல்லணும். ஓகே, இந்த லெவலில் முடிஞ்சிச்சா? ஓகே, முடிஞ்ச உடனே இப்போ அதில் ஏறி கிளம்பிட்டோம். இந்த மிஷினுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து ஃபுல் ரிவ்யூலாம் கிடையாது, சும்மா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணால் தான் தெரியும் நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் பட் எனக்கு இதுவே பார்த்தீங்கன்னா கடுப்பு வர மாதிரி தான் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியல. நீங்கள் வீடியோவை பார்த்தது வரைக்கும் சொல்லுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் கேம் எப்படி இருக்குது, இந்த வீடியோ பார்க்குறீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பேர் வந்துருக்கானுங்க, மேலே வர அட்டாக் பண்ணிருக்கானுங்க. ஓகே, மேலே போவோம். ஓகே, ஒவ்வொருத்தரும் அடிச்சிட்டாங்கடா. ஓகே, அடித்தாச்சு. இப்போ மேலே வந்து பறந்துட்டு போவோம். ஓகே, இப்போ இங்கேருந்து இதுதான் அப்படியே பாக்ஸ் தள்ளி விட்டு ஏதாச்சும் காலி பண்ண முடியுதா அப்படின்றத பார்ப்போம். பண்ண முடியல, அப்படியே தள்ளி விடு. அது மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதை அடித்தாச்சு. இப்போ கீழே தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம இப்போ குதிச்சோன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து போட்டு தள்ளிடுவானுங்க, அது கிளியராகவே தெரியுது. அடிச்சிட்டாங்க, நான் சொன்னேன்ல அவன் ரெடியாக நின்றுட்டு இருந்தானுங்க. மறுபடியும் அந்த லைஃபை யூஸ் பண்ணி வந்துருவோம். ஓகே, கமான் கமான், இது பக்கம் வேணாம், இது வெடிச்சு சதுரமா, இதுதான் அட்டாக் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்துட்டாங்கடா, சுற்று போட்டானுங்கடா, சுற்று போட்டானுங்க. ஹெலிகாப்டர் வேறு கண்ணா வேணும் வந்து தலையிலே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலும் முடிஞ்சிச்சா? என்ன ஏதுன்னு தெரில, அதுவில் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையை சொல்லணும்னா இந்த கேம் வந்து எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இதுவே இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்தது உங்களுக்கு வந்து நல்லா இருந்ததா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சில பேர் வந்து பார்த்துருக்க மாட்டேங்க, இந்த கேம் வந்து ப்ளே பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களாம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கள. உங்களுக்கு பர்சனலாக இப்போ நான் ப்ளே பண்ணுறது வந்து பிடிச்சிருக்கா? மெயினாக வந்து நான் ப்ளே பண்ணுறது பிடிச்சிருக்கா இல்லை, கேம் வந்து பிடிச்சிருக்கா பார்க்குறது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் போயிட்டுருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, மேப்பே வந்து கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு ப்ராப்பராக எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே, இங்கேருந்து தள்ளி விட்டு அவனை காலி பண்ணியாச்சு. இந்த லெவல் தான் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். எல்லாருமே நம்ம வந்து எனிமி அட்டாக் பண்ணிட்டு போயிடுவோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக போனவனே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் புல்லட் வந்து மொத்தமாக வந்து நம்ம மேலே வந்து தலையிலே வெடிச்சு செதுறது. ஆனால் இது எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு இந்த லெவல் மட்டும் தெரில. நாமளும் ஒரு ஒரு எனிமியை அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு பில்டிங்க்கு போகிறோம். எல்லா கண்ணும் எல்லா புல்லட்டும் பார்த்திங்கன்னா வானத்துலேருந்து அப்படியே மழை கொட்டுற மாதிரி புல்லட்டாக கொட்டுது, கொட்டி காலி பண்ணிடுது நம்மளை. மறுபடியுமே கண்டினியூஸாக மறுபடியும் ரெண்டாவது திரும்ப வந்து அந்த லெவல் தான் வந்து ப்ளே பண்ணுறேன். எப்படியே குதிச்சுட்டுனா சரிதான், மறுபடியும் நம்ம வந்து லைஃப் வந்து முடிஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ப்ளே பண்ணிருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் வந்து இங்கேருந்து அட்டாக் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் அங்கே போனால் அவனுடைய புல்லட் ஏமலை போட்டுரும். ஓகே, இங்கேருந்து அவனை வந்து அவனை வர வச்சு நம்ம அடித்தாச்சு. இப்போ சேம் இன்னொருத்தனை அப்படி தான் அவனை கீழே வரட்டும். ஓகே, அடித்தாச்சு. ஓகே, இப்போ போயிட்டு அந்த டைமர் எடுப்போம். டைமரை எடுத்தாச்சு, ஆனால் அந்த டைமர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு தெரில. வந்துட்டான்டா எனிமி. ஓகே, அடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அங்கே போகிறோமா? அந்த டைமர் எடுக்க முடியலையே. எடுத்துகிட்டு 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 அவன் வர அட்டாக் பண்ணிருக்கான். அவன் அட்டாக் பண்ணிச்சு அங்கே பாருங்க, டக்குன்னு வந்து புல்லட் வந்து விழுந்துருது. ஒருவேளை அந்த டைமர்லாம் எடுத்தால் அந்த புல்லட் வரதுக்கு டைம் ஆகுமா என்னன்றது தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த கேமை பற்றி. உங்களுக்கு வேணும் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் எனக்கு பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.